வணக்கம். தன்னுடன் படிக்கும் சிறுவர்கள் 4 பேரை 8ஆம் வகுப்பு படிக்கிற சென்னை மாணவி தனது வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களுடன் சேர்ந்து அந்த சிறுமியும் தேர்வுக்கு படித்தாள். அந்த 4 சிறுவர்களும் சேர்ந்து அந்த மாணவியை கட்டி போட்டு பாலியல் பலாத்காரம் செய்த விவகாரம் அனைத்து தரப்பு பெற்றோரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. முதியவர்களால் சிறுமிக்கு பாலியல் தொல்லை, வாலிபர்களால் தொல்லை, ஆசிரியர்களால் தொல்லை, பக்கத்து வீட்டுக்காரரால் சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம்னு அடுத்தடுத்து அடுக்கிக்கிட்டே போனோம்னா, ஒரு சில இடங்களில் பெற்ற தந்தையாலும் சீராட்டி வளர்க்க வேண்டிய தாத்தாவாலும் சிறுமிகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதற்கும் வன்கொடுமைக்கும் ஆளாகும் நிகழ்வுகளும் நடக்கத்தான் செய்யுது. சமீப காலங்களில் இது போன்ற சம்பவங்களை அதிகம் அறிய முடியுது. பணம் பணம்னு தாய் தந்தை வேலைக்கு சென்று விட்டால் குழந்தைகள் போதிய கவனிப்பு இன்றி பாலிய பருவத்திலேயே பாதை மாற அதிக வாய்ப்பு இருக்கு. இதன் நிபுணர்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு குறித்து சில தகவல்களை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து சுற்றி இருக்கிறவர்களாலேயே பாலியல் பிரச்சனைகள் வரும்பொழுது பெண் குழந்தையை யாருடைய பாதுகாப்பில் விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது இப்போ எல்லோருக்குமே புரியாத புதிராயிடுச்சு. தகவல் தொடர்பு சாதனங்களின் அதிகப்படியான பயன்பாடு கடந்த 10 ஆண்டுகளில் நம் கலாச்சாரம், பண்பாடு, வாழ்க்கை முறையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. அதற்காக இவங்க இதெல்லாம் வேண்டான்னு நம்ம சொல்ல முடியாது. அதுவும் புத்திசாலித்தனம் கிடையாது. இப்போதைய புள்ளி விவரங்களின்படி பார்த்திங்கன்னா, ஃபோனில் அதிக நேரம் பேசுறது, அறிமுகம் இல்லாத நபர்களுடன் வலைத்தளங்களில் உரையாடுறது, பொழுது போக்குறது, அதே மாதிரி தனிப்பட்ட படங்கள், வீடியோக்கள் மட்டும் இல்லாமல் அந்தரங்க விஷயங்களை பகிர்வது போன்றவை தான் பெரும்பாலான பாலியல் பிரச்சனைகளுக்கு அடித்தளமாக இருக்குது. இவற்றை தவிர்க்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வந்தாலும் அந்த விழிப்புணர்வு இன்னும் மக்களிடையே இல்லை. குறிப்பாக பெண்கள், மாணவிகள், சிறுமிகள் அனைவரிடமும் ஏற்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் நம்மளோட வாழ்க்கை நகருது. கிராம நகரங்களில் வசிக்கிற நடுத்தர வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்வது கட்டாயம். அதனால் குழந்தைகளை வளர்க்கறதுல முழு நேரத்தையும் செலவிட பெற்றோர்களால் முடியறதில்லை. இதனாலும் குழந்தைகள் தங்கள் விருப்பம் போல் இருக்கவும் அடுத்தவர்களின் சீண்டல்களுக்கு ஆளாகவும் நேரிடுது. இணையதளம், சமூக வலைத்தளங்களில் வர்ற ஆபத்து நிறைந்த நிகழ்ச்சிகள், தவறான பாதைகள் தள்ளும் தகவல்கள் இளைய சமுதாயத்தின் உணர்வுகளை தூண்டும் வகையில் காட்சிப்படுத்தப்படுது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் வர்ற அபாய தகவல்கள் எளிதாக மாணவிகளின் மனதுக்குள்ளும் ஊடுருவி பால்படுத்துது. குறிப்பாக இன்ஸ்டாகிராம் மூலமாக பேசி பழகும்போது அதை போலீஸார் கூட கண்டுபிடிக்கிறது சிரமமாயிடுது. இதில் பழகிய 14 வயது சிறுமியும் 19 வயது இளைஞரும் சென்னைக்கு போகிறாங்க. அங்கு ஒருவரிடம் சிக்கிய சிறுமி பலாத்காரத்துக்கு ஆளான சம்பவம் வெளிவந்திருக்கு. இதுக்கு யார் காரணம்? சிறுமியின் அறியாமைன்னு சொல்கிறதா, இல்லை சமூக வலைத்தளத்தோட மோகம்னு சொல்கிறதா? பல்வேறு பாலியல் சம்பவங்களில் சிக்கிற மாணவிகளுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாலும் அவ்வாறான நேரங்களில் அவங்களோட பேசும்போது தங்களிடம் பழகியவர்களை அவங்க விட்டு கொடுக்கறதே இல்லை. இதற்கு காரணம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இது போன்ற நிலையில் இருக்கிற மாணவிகள்கிட்ட போதிய அன்பு காட்டுறதில்லை அப்படிங்கிற காரணம்தான் முக்கியமாக இருக்குது. அதனால் பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளிடம் இணக்கமாக இருந்தால் தான் இந்த மாதிரி தவறுகள் தவிர்க்கப்படும். பள்ளிக்கூடத்தில் முன்பை போல மாணவர்களை கண்டிக்க முடியறதில்ல. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. மாணவ மாணவிகள் பாலியல் பிரச்சனைகளில் சிக்கினா மறுபடியும் அந்த பள்ளியில் அவங்களுக்கு இடம் கிடைக்கிறதில்ல, உடனடியாக நீக்கப்படுறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இது மாதிரி சம்பவங்களில் சிக்கிய அவர்களை அந்த பள்ளியே நிராகரித்தால் அவர்கள் எங்கே போவாங்க? இளம் சமுதாயத்தினருக்கு சரியான வழியை காட்டணும் அப்படின்னா பெற்றோர்கள், ஆசிரியர்கள், தொழில்நுட்பம்னு அனைத்தையும் மாற்றுப்பாதைக்கு கொண்டு போகிறது ரொம்பவுமே அவசியம். முன்னெல்லாம் பள்ளிகளில் நீதி போதனைகளை வளர்க்கறதுக்கான பாடங்களை சொல்லித்தருவாங்க. நம்ம படிக்கிற பாடங்களில் இல்லை அப்படின்னாலும் ஒவ்வொரு ஆசிரியரும் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு வாழ்க்கை நெறிகளை நம்மளுக்கு போதிப்பாங்க. நம்ம படிப்பில் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 80s 90s கிட்ஸுன்னு சொல்கிற அந்த இதில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய படித்து மார்க் வாங்கலை அப்படின்னாலும் கூட அந்த டைமில் நம்மளுக்கு கிடைத்த ஆசிரியர்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்த நீதி போதனைகள், வீட்டில் இருந்த பெற்றோர்களின் கண்டிப்பு, இதெல்லாம் தான் நம்மளை இன்றைக்கி சரியான வழியில் வாழ்க்கையை நடத்தி போகிறதுக்கு உதவி செய்யுது. ஆனால் இன்றைக்கி மாணவர்களுக்கு பெற்றோர்களும் கண்டிக்கிறது கிடையாது, ஆசிரியர்களும் இந்த மாதிரி நீதி போதனைகளை கற்பிக்கிறது ரொம்பவுமே குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம்.
அடிப்படையில் ஒருவன் நல்லொழுக்க சிந்தனைகளை உடையவனா இருந்தா மட்டும்தான் அவனின் செயல்பாடுகளும் சிறப்பானவையா இருக்கும். ஒழுக்கத்தையும் நல்ல சிந்தனைகளையும் இளைய சமுதாயத்திற்கு கற்றுத்தருவதற்கான கோட்பாடுகளை செயல்படுத்துவது அரசின் கடமை. இதை பள்ளிகளின் வாயிலாகத்தான் நிறைவேற்ற முடியும். தவறு நடந்த பின் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை அளிப்பதை காட்டிலும் தவறு நடப்பதற்கு முன்பே அதை தடுக்கவும் தவறுக்கான வழியை அடைப்பதும் தான் சாலச்சிறந்தது. இது எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு முதுமொழிதான். பொதுவாகவே பசங்க பொண்ணுங்க எல்லாமே வீட்டில் பெற்றோர்கள் சொல்வதை கேட்குறத காட்டிலும் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் சொல்லும்போது அதே விஷயத்த தான் அவங்களும் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைகள் கேட்டுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக ஆசிரியர்கள் மார்க் வாங்குறத காட்டிலும் பெற்றோர்களும் மார்க் மார்க்குன்னு குழந்தைகளை இது பண்ணாமல் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்ல விஷயங்களை இந்த மாதிரி தேவையில்லாமல் வேண்டாத நேரத்தில் ஓய்வு நேரத்தில் எப்போதும் ஃபோன் கொடுக்கறதும் டிவி படம் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து வாழ்வியல் நெறிகளையும் வாழ்வியல் முறைகளையும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறும் அப்படின்னு நம்ம நம்பலாம். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.